வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு ஆய்வுக்காக நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சூளகிரி ஒன்றியத்துல பேரிகை பஞ்சாயத்து பேரிகை ஊருக்கு உள்ள இருக்கிற இந்த கோயில், ஸ்ரீ பிரசன்ன பார்வதி சம்மேதன கைலாசநாத சுவாமி கோயில் என்று இந்த கோயிலை இன்றைக்கு மக்களால் அழைக்கப்படுகிற இந்த கோயில் வளாகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த கோயிலினுடைய தெற்கு பகுதியில இந்த கருங்கற்களாலான இந்த சுவற்றில வந்து கல்வெட்டு இருக்கிறது. இந்த கல்வெட்டுல இருக்கிற செய்தி என்ன, எந்த ஆண்டு இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டது, இந்த கல்வெட்டை படித்து நம்மளுடைய கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இப்போது நம்மிடையே இருக்கிறார். அவர் இப்போது விளக்கி சொல்லுவார். பேரிகை கோயில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கிறோம். இந்த கோயில்ல வந்து மொத்தம் 7 கல்வெட்டு இருக்கு, 5 கல்வெட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ARE 70-71 ஏஆர் என்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பதிவு பண்ண கல்வெட்டுகள் 5. அந்த 5 கல்வெட்டில் 3 கல்வெட்டுகள் வந்து, 3 கூட சொல்ல முடியாது, ஒரு கல்வெட்டு தான், மீதி 2 கல்வெட்டு அங்கே போயிருச்சு. ஆகவே ஒரு கல்வெட்டு தான் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் புத்தகத்தில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 4 கல்வெட்டுகள் புதிதான கல்வெட்டுகள். அதை நம்ம இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வுக்குழுவும் அருங்காட்சியகம் சேர்ந்து இப்போ படிச்சுட்டு இருக்கு. அதில் ஒரு கல்வெட்டு தான் இது வந்து, இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விஜயநகரருடைய ஆட்சி காலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் இந்த கம்பண்ண உடையார், முதலாம் கம்பன், அதாவது புக்கண்ண உடையார் முதலாம் புக்கனுடைய கல்வெட்டு இதுவரை நம்ம பதிவாகவில்லை. இந்த புத்தகத்திலேயும் சரி எங்கேயுமே சரி பதிவாகலை. இதுதான் முதன்முறையாக இந்த கல்வெட்டு வந்து பதிவாகிறது. அதாவது விஜயநகர மன்னர், விஜயநகர சாம்ராஜ்யத்தை வந்து ஹரிகரன் புக்கன் என்ற இரு சகோதரர்கள் வந்து ஸ்தாபிக்கிறாங்க. அதுல ஹரிகரன் முதலாவது ஆள்றான். அதுக்கடுத்து அவனுடைய தம்பி வந்து புக்கன் ஆள்றான், ஹரிகர் புக்கன். அந்த புக்கனுடைய கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இதனுடைய காலம் வந்து 1371. அவனுடைய ஆட்சி காலம் வந்து 1356 1377 வரையில அவன் ஆட்சி பண்ணான். அதுல 1371 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த கோயில், அதாவது இந்த சிவன் கோயிலுக்கு பேர் வந்து திருவத்தீஸ்வரமுடைய நாயனார் அப்படிங்கறது இந்த கோயிலுடைய பேர் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு, இந்த ஊர் இருக்கு பாருங்க, இந்த ஊர்ல வரக்கூடிய பல்வேறு வரிகள் இருக்கு, பல வரிகளை சொல்றாங்க. அதாவது ஆணை சாரிகை, சாரிகின்றது வரி, ஆணை சாரிகை, குதிரை சாரிகை, வெள்ளாடு விற்கிறது. அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு வணிக தளமா இருக்கிறதுனால இறங்கு சாத்து ஏறு சாத்து ஏற்று சாத்து இறங்குறதுக்கு, அதாவது சுங்க வரிகள் எல்லாம் சொல்றோம் பாருங்க, அது மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஆன வரி, இங்கிருந்து வெளியூருக்கு போகக்கூடிய வரி, இந்த வரிகள் அனைத்தையுமே கொண்டு இந்த கோயில்ல வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அழகா சொல்றாங்க. சில வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சுங்கம்ன்ற வார்த்தை வருது. அதே மாதிரி சாரிகைன்ற வார்த்தை, சாரிகை, வரி, இதெல்லாம வரி. மகமைன்ற ஒரு வார்த்தையும் வருது இந்த இடத்துல பாருங்க. மகமையும் இந்த மாதிரி வரிதான். மகமை, வீரணியம் அப்படிங்கிறது கூட ஒரு வரி இருக்கு. சாத்து, அது முக்கியமானது, சாத்துன்றது ஒரு வரி இருக்கு. சாத்து, சுங்கம், இது மாதிரியான பல வரிகளுடைய பேர், சாரிகை, குதிரை சாரிகை, இது மாதிரி பல்வேறு வகையான வரிகள் வருது இல்லைங்களா. அந்த வரிகளை கொண்டு இந்த கோயில்ல வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கிறாங்க இந்த கல்வி. சகாப்தம் 1293 மேற் செல்லா நின்ற கலியுக வருஷம் 4472 மேற் செல்லா நின்ற விரோத்திரி வருஷத்து வைகாசி மாதம் 12 ஸ்ரீமனு மகா மண்டலேஸ் ஸ்வர சர வீரயா விபாட பா ஷைக்கு தப்புவராயர் மண் கண்ட ஸ்ரீ வீர கம்பண்ண உடையார் வாளுக்கும் தோளுக்கும் நன்றாக ஸ்ரீமது சுங்கத்தில் படியி இவாச மல்லப்ப பாபநாத தேவர் தேவர்க்கும்
உடை உடையார் திருவத்தீஸ்வரம். இந்த கோயில் பேர் வருது பாருங்க, திருவத்தீஸ்வரம் உடைய நாயனார்க்கும் மடை விலாகத்தில் உட்பட்ட சாரிகையில் கற்ற முற்றும் முத்தரை கல்லி யான ஆணைச்சாரிகை குதிரைச்சாரிகை வண்டி வெள்ளட்டி விற்றது வீரணியம் ஏறு சாத்து இறங்கு சாத்து குழி சுங்கம் பட்டடை மத்த பட்டடை மகமை மத்த இந்த இடத்துல வருது அனைத்தையுன்றது அர்த்தம் அங்க வருது. உதகம் பண்ணி கொடுத்தமைக்கு பெருமாள் பெற்றார் எழுத்து மாற்றினவன் கங்கை கரையில் காராம் பசுவை கொன்றான் பாவத்திலே போவான்.